முதல்வன் 2 உறுதி, அதிர வைக்கும் தளபதி 69 அறிவிப்பு. விஜய் நடிப்பில் கடைசியாக லியோ திரைப்படம் வெளியானது. அப்படம் விமர்சன ரீதியாக அடிவாங்கி வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது. அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே விஜய் வெங்கட்பிரபு படத்தில் AGS நிறுவனத்தின் தயாரிப்பில் நடிப்பதற்கு கமிட் ஆனார். படத்துக்கு கோட் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. படத்தின் ஷூட்டிங் மும்பரமாக நடந்து வருகிறது. இந்த சூழலில் விஜயின் கடைசி படம் குறித்த புதிய தகவல் ஒன்று வெளியாகி ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சூழல் இப்படி இருக்க சமீபத்தில் விஜய் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்குவதற்காக தெரிவித்திருந்தார். மேலும் மக்கள் பணியில் ஈடுபட இருப்பதால் இன்னும் ஒரு படத்தில் மட்டும் நடிப்பேன் என்றும், 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தான் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் என்றும் அறிவித்திருந்தார். விஜயின் அரசியல் என்று அவரது ரசிகர்களிடையே சந்தோஷத்தை கொடுத்தாலும் படம் நடிக்க மாட்டேன் என்று அவர் கூறியது கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்திருக்கிறது. விஜயின் கடைசி படம் குறித்த தகவல் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கின்றன. அதன்படி அந்த படத்தை வெற்றிமாறன், கார்த்திக் சுப்புராஜ், அட்லி, ஹச் வினோத் ஆகிய 4 பேரில் ஒருவர் இயக்குவார் என்றும், அநேகமாக அந்த வாய்ப்பை வெற்றிமாறன் தட்டி செல்ல வாய்ப்புகள் அதிகம் என்றும் கோலிவுட்டில் பேச்சு ஒன்று கடந்த சில நாட்களாகவே ஓடியது. சமீபத்தில் விஜய் சந்தித்த ஷங்கோரு ஒன் லைன் ஸ்டோரி கூறியுள்ளார். இதில் இம்ப்ரெஸ் ஆன விஜய் இந்த கதையை நடிக்க தயார் என சம்மதம் தெரிவித்து விட்டார். இதனால் உற்சாகமான சங்கர் கேம் சேஞ்சர் இந்தியன் 2 படங்கள் வெளியானதும் இதற்கான திரைக்கதையை ரெடி செய்து விடுவதாக விஜயிடம் கூறியுள்ளாராம். அதனால் விஜய் சங்கர் கூட்டணி இணைவது உறுதியாகி உள்ளது. முக்கியமாக விஜய் சங்கர் இணையும் இந்த படம் முதல்வன் 2 பாகமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது.